நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி முதல்கள் அப்படிங்கற ஒரு தமிழ் சிறுகதை தான் பார்க்க போறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதின ஆத்தர் ஆசிரியர் உத்தமச்சோழன். இதுல வர கரெக்டர்ஸ் யாரலனா மருது நம்ம ஸ்டோரியோட ஹீரோ, அல்லி மருதோட வைஃப் நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின், மாரி காளியப்பன், காளியப்பனோட வைஃப் பிரேம்குமார். இவங்க எல்லாரும் தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே ட்ராவல் ஆவாங்க. அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நீங்கள் எப்படி ரியலாக நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு மறக்காது, நல்லா புரிய அண்ட் பை ஹார்ட்டாக இருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஐப்பசி மாதம் அந்தி போயிடுது. அதாவது ஐப்பசி மாதத்தில் சாயங்கால டைம் வந்து சூரியன் பார்க்குறதுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் நாள் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய மழை மேகங்கள் வந்து அந்த சூரியனை கவர் பண்ணியிருக்கான். அதை வந்து நம்ம ஸ்டோரியோட ஹீரோ மருது பார்க்குறான், நோட்டீஸ் பண்ணுறான். நோட்டீஸ் பண்ணதும் அவனோட மனசில் அவனுக்கு ஒரு இன்னும் புரியாத ஒரு பயம் திக்தி உணர்வு வந்து ஒன்று வந்து ஏற்படுது. ஏன்னா ஐப்பசி மாதம் மழை காலம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவனுக்கு வந்து மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து அவன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கான். ஒரு வீட்டில் வந்து ரேடியோ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து புயல் வந்து ஒன்று வங்கக்கடலில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு நாகப்பட்டினத்துக்கும் கடலூருக்கும் நடுவில் வந்து 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே தான் வந்து கரையை கடக்கும். அதனால் இந்த ரெண்டு ஊர்லேயுமே வந்து புயல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவனுக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா அந்த ஊரில் வந்து இப்போ மருந்து இருக்காங்க. ஸோ அந்த ஊரில் வந்து அப்போ தான் நாற்று நட்டு நடுவு நடுவாங்க இல்லையா, அந்த நெல் மணிகள்லாம் அரிசி தெரியும்ல. ஸோ அதெல்லாம் நட்டு ஒரு வாரம் தான் ஆச்சு, எல்லாமே இளம் பயிர்கள். அப்போ தான் அந்த பச்சை பசை கூட தெரியாமல் இளம் பச்சை கலரில் வந்து அப்படியே கொஞ்சம் தலை எட்டி பார்க்குது. எல்லா பயிர்களுமே பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குமா, அந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த பயிர்கள் வளர்ச்சிலாம் அதை பார்த்துட்டு ரசிக்கிறான். ரசிச்சிட்டும் இந்த பயிர் எல்லாமே இப்படி நாலு நாள் மழை வந்து பேஞ்சிடுச்சுன்னா இது எல்லாமே மொத்தமாக அழிஞ்சு போயிருமே, நம்ம பட்ட கஷ்டம்லாம் போயிடும். நம்ம வந்து காவேரி தண்ணிக்காக காத்திருந்தோம், தண்ணி வரும் வரும்ன்ட்டு நம்ம பூமியில் இல்லாதனால மற்ற ஸ்டேட்கிட்ட இருந்து காவேரி தண்ணிக்காக காத்திருந்தோம். அதுக்கப்புறம் மேட்டூர் அணை எப்போ திறப்பாங்கன்னு காத்திருந்தோம். அதெல்லாம் காத்திருந்து இந்த மழை மேகங்கள் தான் நமக்கு வந்து உதவி செஞ்சிச்சு. ஆனால் இந்த மழையாலே நமக்கு இப்போ ஒரு பாதிப்பு வரப்போகுது, இது எப்படி நம்ம தீர்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப யோசனையோடயே போயிட்டுருக்கான். போகும்போது அவன் நோட்டீஸ் பண்ணுறான், நெய்வேலி காட்டாமனுக்கு செடி வந்து அவங்க ஊரை மறைச்சி வச்சுருக்கு. அதாவது வெள்ளக்காரங்களாம் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த வடிகால் தண்ணிலாம் இருக்குது இல்லையா, ஸோ மழை நிறைய பேஞ்சிருச்சுன்னா வடிகால் வந்து போகணும், அந்த ஊரில் வந்து தேங்கக்கூடாது அந்த இடத்துல. ஸோ அதுக்காக ஒரு பாலை மாதிரி வச்சுருக்காங்க, வடிகால் மாதிரி சின்னதாக வந்து வரப்பு மாதிரி விரட்டி வச்சுருக்காங்க அந்த காலத்துலேயே. ஓகேவா, அதில் ஆமனுக்கு செடி வந்து அவ்வளோலாம் பருசாக பெருசாக ரொம்ப காட்டு மிராண்டித்தனமாக வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கான் அந்த சூப்பராக அந்த நிலத்தில். அதனால் இன்றைக்கி வந்து இந்த மழை வந்துருச்சு, தொடர்ந்து ஒரு 3 நாள் அடித்து அந்த மழை பேஞ்சிச்சு அப்படின்னா தண்ணி வந்து கண்டிப்பாக வடிஞ்சு போகாது, அங்கேயே தேங்கிரும். இவனுக்கு வந்து இதை கண்டுபிடிச்சிட்டான், அந்த ஆமனுக்கு செடியை வந்து நம்ம எப்படியாவது பிடுங்கி வீசிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வரப்போகிற இந்த புயல்லேருந்து இந்த மழையிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம், நம்ம பயிர்களும் நல்லபடியாக நம்ம வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தப்பிக்கிறான். இவனுக்கு வந்து பெருசாக அந்த அளவுக்கு ரொம்ப விவசாயத்தில் வந்து இடம்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன இடம் இருக்குது அதில் கொஞ்சம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கான் அவ்வளோதான். ஓகேவா, இது ரொம்ப வந்து ஏழைப்பட்டவன் தான் மருது, ரொம்ப ஒரு பணக்காரன் நிறைய ஒரு ஏக்கர் இடம் வச்சுருக்கான் அந்த மாதிரிலாம் கிடையாது. இருந்தாலும் அவனோட பயிருக்கு அவன் ரொம்பவே பயப்படுறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, எப்படி நம்ம இது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோமே, நம்ம என்ன செய்யலாம், நாமணக்க செடியை வந்து வெட்டி வீசிடலாம் அப்படின்ட்டு ஊருக்குள்ளே போய் நம்ம வந்து ஐடியா சொல்லுவோம், கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த பாதிப்புலேருந்து கொஞ்சம் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அப்போ தான் மாரி அப்படின்ற ஒரு ஊர்க்காரங்க வந்து இவனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவன் வந்து மாரி வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு மேலே ஏறி நின்றுட்டு மடு ஓகே அது மேலே வந்து ஏறி நின்றுட்டு மீன் வந்து குட்டையிலேருந்து பிடிச்சிட்டு இருக்கான். பிடிச்சிட்டு என்னென்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சும்மா விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறான். ஆமாம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுருக்கும் போது அப்போ சொல்ல, இந்த சனியம் பிடிச்ச ஆமனுக்கு செடி வந்து வளர்ந்துருக்குன்னு, இந்த அந்த செடியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க, இந்த மழை பெய்ய போதில் நமக்கு நாளையிலேருந்து அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஊருக்குள்ளே வந்து தண்ணி தேங்காது, ஸோ நம்ம பயிர்கள் எல்லாமே நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த மருது என்ன மாறி என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே மருது மறுபடியும் என்ன சொல்கிறான், அந்த காலத்திலே வெள்ளக்காரன் வந்து அவ்வளோ ஐடியா போட்டு டெக்னிக்காக கட்டி வச்ச பாலம் அது, ஸோ அங்கே போய் இந்த செடிலாம் வளர்ந்துருக்கு, இந்த செடியை மட்டும் எடுத்துக்கிறேன்னா கண்டிப்பாக அந்த வெடிக்கால் தண்ணியில் வந்து எல்லாம் போயிடும், தண்ணி மழை தண்ணியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மாறி எதுக்கு, ஆமாம்மா நீ சொல்கிறது ரொம்ப சரிதான் அப்படின்ட்டு என்ன சொல்கிறான்.
நம்ம ஊருக்குள்ள போய் இந்த யோசனையை சொல்வேன்னு கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே நம்ம வந்து இந்த செடியெல்லாம் பிடுங்கி போட்டுடலாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மாறி ஒன்றுமே பதில் சொல்லலை. அப்படியே ஒரு புருவத்தை தூக்கிட்டு மருதை வந்து பார்க்குறான், ஒரு மாதிரி ஏனமாக பார்த்துட்டு அவன் வேலையை தொடங்குறான், மீன் பிடிக்கிறான் இல்லையா. அதுக்கப்புறமா மருது பேசுறது அவன் காதில் வாங்கிக்கலே இல்லை. அந்த ரெண்டு விஷயம் மட்டும் ஆமாம் சரி சரின்னு சொல்லிட்டு மூணாவதாக பேசினதுலேருந்து அவன் வந்து பதில் பேசவே இல்லை. அவனோட கவனம் இப்போ எல்லாமே மீன் பிடிச்சிட்டு இருக்கான்ல அந்த மீனை எடுத்து அவன் கூடைக்குள்ளே போடுறது மட்டும்தான் ஒரு யோசனையாகவே பண்ணிட்டு இருந்தான். மருது பொறுத்து பொறுத்து யோசித்து பார்த்தா என்னென்ன ஏன் பதிலே பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கு மாறி சொல்கிறான், நீ சொல்கிறதுலாம் உனக்கே காமெடியா இல்லையா, நீ நம்புகிற மாதிரி இருக்கா, யாராவது இதை ஊருக்குள்ள போய் சொன்னால் வருவாங்களா உனக்கு உதவி பண்ண, ஏதோ தெரியாத ஊருக்கு வழி கேட்குற மாதிரி இருக்குது, நீ உங்களை யோசனை கொண்டுட்டு போயிரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெறுப்பாக பேசுகிறான். மருதுக்கு இது கேட்டது ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. நான் வந்து இது ஊருக்காக தானே சொல்கிறேன், உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, அதுக்கு பல ஒரு பனை மரத்துக்கிட்ட போய் சொன்னால் கூட அது காத்துலையாவது அசைஞ்சிருக்கும் அது மாதிரி ஒரு சொல்லிட்டு போமா வந்து கிளம்பிடுறாங்கிறது இறங்கி வந்து கிளம்பிடுறான். யோசிச்சு வந்துட்டே இருக்கான். அந்த வர வர வந்து ஊருக்குள்ளே நல்லா பயிர் தானே நட்டு வச்சுருக்காங்க, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே வரான். ஐயோ இப்போ மழை வந்துடுச்சுன்னா சப்போஸ் அழுகி தண்ணியில் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், மறுபடியும் நாற்று நடணும், நம்ம மறுபடியும் நடுவை நடணும்னா மறுபடியும் காசு வேணும், அவங்க காசுக்கு என்ன செய்வாங்க, காசெல்லாம் இல்லை. ஏன்னா அங்கே இங்கேன்னு கடனை உடனே வாங்கித்தான் இந்த நாற்றே நட்டுருக்காங்க. இது மழையில் அழிஞ்சு மறுபடியும் நடவை நடனா ரொம்ப கஷ்டம், லோனும் அப்ளை டக்குன்னு பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் யோசிச்சு போயிட்டே இருக்கும்போது தான் அவங்க குலகரமேட்டில் ஒரு பாட்டியம்மா பார்க்குறான். அந்த பாட்டியம்மாட்ட போய், ஏன் பாட்டி இந்த வயசான காலத்தில் இப்படி போட்டு வேலை வாங்கிட்டு வேலை பார்த்துட்டுருக்கேன், மழை வேறு வரப்போது இல்லை, வீட்டில் சும்மா இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறா, அடக்கூட என்னை வந்து சாப்பிட்டு சாப்பாடு செமிக்கிறதுக்காக நான் வேலை பார்க்க வேண்டாமா, என்னை கை காலை மடக்கிட்டு சும்மா இருக்க சொல்கிறியா, அதெல்லாம் என்னால் முடியாது, வேலை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி உன் புருஷன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ணாந்து பாரு, அங்கே பூவரச மரத்தினால ஆடுக்கு இலை தலை பறித்து போட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அதுதான் வந்து காளியப்பன் சரியா. காளியப்பன் தாத்தா தான் வந்து ஊர்லேயும் நல்ல பெரிய ஆள், நல்லா வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஊரில் வந்து ஊரில் இருக்க மக்கள் வந்து இப்படி சொன்னால் என்னனாலும் கேட்பாங்க, சரின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த கிழவிக்கே 70 வயசு ப்ளஸ் 5 வயசு கூறியாக தான் இருக்கு இந்த காளியப்பனுக்கு. ஆனால் இருந்தாலும் நல்ல மரத்து மேலே ஏறி ஆள் நல்லா ஜம்முன்னு பார்க்க சூப்பராக இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு என்ன பெரியப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு சும்மா நல்லெல்லாம் விசாரிச்சுட்டு அப்படியே சொல்கிறான், மழை வேற வரப்போகுது பெரியப்பா, நம்ம வந்து ஏதாவது பண்ணணும், இல்லைனா வந்து தண்ணி வந்து நம்ம வாய்க்காலில் வந்து தேங்கிடும், அதை போகணும்னா இந்த ஆமனுக்கு செடி இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுடணும் அப்படின்னு சொல்கிறான். ஆமாண்டே நீ சொல்கிறது சரிதாண்டா, கண்டிப்பாக அது பிடிங்கி போட்டாச்சுன்னா தண்ணி வந்து நம்ம ஊருக்குள்ளே நிற்காது, பயிருக்கும் எந்த ஒரு சேதமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதான் பெரியப்பா, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கத்தி கம்பு கொடாரியெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு ஒரு இலை பறித்து போட்டாலுமே போதும், ஒரு செடி பறித்து போட்டாலுமே போதும், நம்ம வாய்க்கில் வந்து சுத்தமாயிரும், தண்ணி எதுவுமே தேங்கி நிற்காது பெரியப்பா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து மரத்து மேலே தொங்கின மாதிரி வந்து காளியப்பன் வந்து பதில் சொல்கிறான். மனசில் நினச்சிக்கிறான், இவனுக்கு என்ன ஒன்றும் இல்லாத பைய ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான், நம்ம வந்து இவன் சொல்கிறது நம்பி ஊருக்குள்ளே போய் பேசிட்டு சொன்னாச்சா நமக்குன்னு 1000-2000 செலவாயிரும், செலவுக்கு நம்ம ஏன் பண்ணணும், எப்படி வந்தால் வந்துட்டு போதும் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சி பார்த்தல்லடா, நீ வந்து எவ்வளோ ஒரு பொறுப்பாக யோசிக்கிற, நம்ம ஊர் பசங்களுக்கு வந்து அந்த பொறுப்பே கிடையாது, நீ ரொம்ப பொறுமைசாலி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதான் பெரியப்பா என்ன சொல்கிறீங்க, இன்னைக்கு நைட்டு போகலாமா பெரியப்பா அப்படின்ட்டு அவன் மறுபடியும் டாபிக் வந்து விடவே இல்லை எடுக்கிறான். போகலான்டா, ஆனால் எனக்கு வந்து நாளைக்கு வந்து விடுறதுக்கு முன்னாடி என் பொண்ணு வீட்டில் இருக்கணும், என் பேத்திக்கு வந்து மொட்டை போட்டு காது குத்துறாங்க, நான் அதுக்கு கிளம்பிடுவேன், அதான் யோசிக்க வேண்டியது இருக்குது, நான் சொன்னால் ஊர் மக்கள் கேட்பாங்க தான், இல்லைன்னு சொல்லலை எனக்கு இந்த வேலை இருக்குதா முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சமாளிக்கிறதுக்காக சும்மா பொய் சொல்கிறான் காளியப்பன் மருதுக்கிட்ட சரியா. அதை வந்து மருதை வந்து கண்டுபிடிச்சிடறான், சரி பெரியப்பாக்கும் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு அப்போ போயிடுறான். சரி பெரியப்பா அப்படின்ட்டு அதுக்கு மேலே 1 நிமிஷம் கூட வெயிட் பண்ணினேன், தெரிஞ்சு போச்சு வந்து சாக்கு சொல்கிறது தான் நமக்கு வந்து பதில் சொல்கிறாரு அப்படின்ட்டுன்னு 1 நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ யார்கிட்ட தான் நம்ம போய் சொல்ல அப்படின்ட்டு ஊர் மக்கள்கிட்ட கொஞ்சம் பே தெரிஞ்சவங்ககிட்ட அதுக்கே சொல்லிட்டே போகிறான். அது எல்லாருமே வந்து சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தவிர அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டுறாங்க. அப்போ தான் ரோட்டில் நடந்தே போயிட்டுருக்கும்போது பிரேம்குமார் அப்படின்ற ஒருத்தர் வந்து மீட் பண்ணுறான். இவர் தான் வந்து ஆக்சுவலி இந்த ஊர்லேயே படித்தவர், டிகிரி ஹோல்டர், ஓகே பட்டதாரி, முதல் பட்டதாரி. இவனை பார்த்ததில் சந்தோஷம், ஏன்னா வந்து இத்தனை நேரம் பேசுனதெல்லாம் படிக்காதவங்க,
புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ வந்து படித்தவராக இருக்காரு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். என்ன பிரேம்குமார் அண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு விசாரிக்கிறான். நல்லா இருக்கேன்டான்னு சொல்கிறான். அப்புறம் மறுபடியும் பழைய கதை சொல்கிற மழை வரப்போகுது. அவனுக்கு செடி எடுக்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஊர் மக்கள்கிட்ட பேசுங்க, நீங்கள் தான் படித்தவங்க அப்படின்லாம் சொல்கிறான். பிரேம்குமார் சொல்கிறான், நீ ஏன் வரது இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்க, இதெல்லாம் கவர்மெண்ட் பார்க்க வேண்டிய வேலை, கவர்மெண்ட்டில் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நீ அங்கே போய் இன்ஃபார்ம் பண்ணால் போதும், அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. வெயிட் பண்ணுங்க, நான் நாளைக்கு வந்து நானே வேணும் அந்த ஆஃபீஸ்க்கு போய் இன்ஃபார்ம் பண்ணுறேனே. இன்றைக்கி வந்து என்னோட தலைவருக்கு வந்து பிறந்த நாள், அவருக்கு பாலபிஷேகம் பண்ணி கேக் வெட்டுருவோம் எங்கள் ரசிகர் மன்றத்தில். உனக்கே தெரியும்ல, ரசிகர் மன்றத்துக்கு நான் தான் தலைவர் அப்படின்ட்டு. அதனால் என்னோட தலைவர் பர்த்டேக்கு நான் கேக் வெட்டணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டுன்னு அவன் மருத கூட பேச விடாமல் இவன் சொல்லிட்டு அவன் வந்து தலைவர் பர்த்டே கொண்டாட சமாளித்து எப்படியும் போயிட்டான். நல்லா யோசிச்சு பார்க்குறான், ஊருக்குள்ளே ஒருத்தருமே வரமாட்டாங்களே அப்படின்ட்டு சோகமாக போயிட்டு வீட்டு முன்னாடி அந்த முத்தம் இருக்கு இல்லையா, போய் உட்காந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான். உட்காந்துருக்கும்போது அல்லி வரா, அல்லி தான் மருதோட வைஃப். அல்லி வந்து ஏமாமா சோகமாக இருக்கேன், இவ்வளோ எங்கே போயிருந்த, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறான். மறுபடியும் சொல்கிறான், இவன் நடந்த கதை எல்லாமே இப்படி எல்லார்ட்டு போய் பேசினேன், யாருமே பட் அக்செப்ட் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதெல்லாம் விடுமாம்மா, இதெல்லாம் ஆகாத விஷயம், அவன் அவ்வளோ ஏக்கர் இடத்த வச்சுட்டே இதுக்கு ஃபீல் பண்ணாமல் உட்காந்துருக்கான். நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு தானே இடம் இருக்கும், இதுக்கு போயிட்டு ஏன் ஃபீல் பண்ணுறேன், மழையில் வந்தால் நனைஞ்சா நனைஞ்சிட்டு போகுது, நம்ம அடுத்த இதை பார்த்துக்கலாமா, அவன் நடுவையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு சொல்கிறான். கஞ்சி தண்ணி கொடுக்குறான். ஓகே கஞ்சி தண்ணி இதை குடிமாம்மா பசியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இது உப்புக்கல் போட்டு கஞ்சி தண்ணி கொடுக்குறான். அவன் வந்து குடிக்கிறான், குடிச்சிட்டுனாலும் அவனுக்கு வந்து மனசே கேட்கல, அது எப்படியாவது நம்ம தண்ணி வந்து ஊருக்குள்ளே தேங்க விடாமல் பண்ணணுமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கான். சொல்கிறா சாப்பாடு வச்சுருக்கேன் வாங்க மாமான்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் போடுறான். அவனுக்கு அந்த சாப்பாடுற டேஸ்ட்டும் தெரியல வாசமும் தெரியல, சாப்பிட்றான். ஆனால் நினைப்பு எல்லாமே வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, அதான் அந்த செடியை எப்படி பிடுங்கி போடலாம், மக்களை எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணலான்ற நினைப்புள்ளே இருக்குது. நைட் ஆகிடுது, நைட் வந்து படுத்து தூங்கிடுறாங்க. திடீர்னு வந்து அள்ளி வந்து திரும்பி பார்த்தா ஹஸ்பண்டாக காணும், இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது நைட்டு தானே படுத்திருந்தாரு, எங்கே போயிட்டாரு அப்படின்னு. ஆனால் இவ்வளோ டக்குன்னு சுதாரிச்சிட்டா, சரி இப்படி சொல்லிட்டு இருந்தாலும் செடியெல்லாம் பிடுங்கி போடணும் வாய்க்கால் இருந்து அப்படின்ட்டு, கண்டிப்பாக அங்கே தான் போயிருப்பாரு அப்படின்ட்டுன்னு விறு 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 நடந்து போகிறா, வீட்டெல்லாம் சாத்தியிட்டு நடந்து போகிறா. நடந்து போனால் அதாவது என்ன பார்த்துன்னு பண்ணிகிட்டு இருக்கானா, அங்கே இருந்து ஆம்பளைங்க செடியெலாம் தனியாக அறுத்து போட்டுட்ருக்கான். இதுக்கு பார்த்தோன்னே என்ன செய்யணும் தெரியல, இந்த மனுஷன் இப்படி போய் பண்ணிகிட்ருக்காரு, ஊர் ஊருன்னு ஊர் இப்படி பண்ணுறாரு, இப்படிலாம் சொல்கிறதா யாருமே கேட்கலையே, அதுக்குன்னு இவ்வளோ பெரிய சுவர் மாதிரி வளர்ந்துருக்கு, இந்த செடியை போய் நம்ம தனியாக பிடுங்கி போட முடியுமான்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு சொல்கிறா. ஸோ மனசுக்குள்ளே நினச்சி திட்டணும்னு போகிறான். நான் பக்கத்தில் போயிட்டு போய் சொல்கிறா, இருமாம்மா நானும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடவையெல்லாம் நல்லா தூக்கி கட்டிக்கிட்டு அவ பிடுங்கி அறுத்து போட்டான் இல்லையா ஆம்பளைக்கு செடி, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கரையில் எடுத்து எடுத்து வைக்கிறா. இதை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து மாறி வந்து மீன் பிடிக்க வருவான் இல்லையா டெய்லியுமே. ஸோ அந்த காலையில் காலையிலேயே ஓகேவா, ரொம்ப காலையில் விடிய காலையில் ஒரு 4 மணி வச்சுக்கோங்க, அப்போ வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்போ இந்த சீனை பார்க்குறான், மருது மட்டும் தனியாக இருந்து வேலை பார்த்துட்ருக்கான், ஒய்ஃப் அள்ளி வந்து இப்படி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கும்போது இவனுக்கு மனசே உறுத்திச்சு. ஏன்னா நேற்று மருது மாறிட்டே போய் பேசினான், இப்படி ஹெல்ப் பண்ண வரியா அப்படின்ட்டு, அவன் வந்து அப்போ வந்து நோ சொல்லிட்டான் இல்லையா. இவனுக்கு வந்து மனசு ரொம்ப உறுத்தி மீன் கொண்டு வந்த மீன் வலை தூண்டி எல்லாத்தையும் போட்டுட்டு இவனும் ஒரு முண்டாசு மாதிரி கட்டிகிட்டு போகிறான். என்னடா மறு தனியாக வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மனசு கேட்காம இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க 3 பேர் மட்டுமே வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது வந்து அந்த காளியப்பன் தாத்தா சொன்னார்ல, தான் பொண்ணு வீட்டுக்கு போகணும் வில்வண்டியில் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த வில்வண்டியில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா இவனு யோசிச்சு பார்த்துட்டே போகிறான். அந்த க்ராஸ் பண்ணும்போது மழை வந்துச்சுன்னா நிஜமாகவே அவன் சொன்ன மாதிரி எல்லாம் ஆயிரும் இல்லை அப்படின்ட்டு இன்னும் யோசிச்சு பார்க்கும்போது சட்டுன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா இவங்க 3 பேரும் மும்முரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க அங்கே ஆமணக்கு செடியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக. நம்ம காளியப்பனுக்கு மனசே கேட்கல, எந்த பசங்களே இவ்வளோ இதை இறங்கி வேலை பார்க்குறாங்களே, நம்ம ஊர்லேயே பெரியவராச்சு, நம்ம மரியாதை என்ன வருது, நம்ம போய் இறங்கி வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் டக்குன்னு வில்வண்டியிலேருந்து குதிச்சான். குதிச்சுட்டு அந்த வில்வண்டி ஓட்டுவான்ல அவனை வந்து ஊருக்குள்ளே நீ போயிரு, நான் வந்து எனக்கு வேலை இருக்குது, நான் வந்து பொண்ணு வீட்டுக்கெலாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொல்லிட்டு இவனும் போயிட்டு நல்லா தலையில் தலைப்பழம் கட்டிட்டு வேலை பார்க்க இறங்கிட்டான் காளியப்பன். இந்த வில்வண்டி வந்து போச்சில், வில்வண்டி ஓடிட்டு வந்தவர், இவர் இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஊருக்குள்ளே போய் அங்கே காலையிலே டீ குடிச்சிட்டு இருப்பாங்கள்ல, எல்லாம் வெட்டி கதை பேசிட்டுருப்பாங்களே, அவங்க காதுக்கு இவங்க காதுக்கு இந்த கோயிலில் வாசலில் உட்காந்து வெட்டி கதை பேசுகிறவங்களுக்கு எல்லா காதுக்கும் போயிடுச்சு. எல்லாரும் அந்த ஆம்பளைக்கு செடியை க்ளீன் பண்ண 3 பேர் 4 பேர் இறங்கியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு ஊர் மக்கள் எல்லாருக்குமே அதை கேட்டு உடனே, ஐயோ நேற்று மறுத்து வந்து எல்லாத்தையும் சொன்னான் இல்லை அப்படின்ட்டுன்னு ஒரு மனசு இதாகாமல்
எல்லாரும் சரி வாங்க நம்மளும் கிளம்பி போவோம், சும்மா தானே இருப்போம். அந்த அவங்களே இறங்கி நாலு பேர் வேலை பார்க்குறாங்க. வயசான தாத்தா மார் காளியப்பன் வேலை பார்க்காரு. நமக்கு என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தா மன கண்டிப்பாக அந்த செடியை வந்து பிடுங்கி போட்டுடலாம், மழையும் வராது அப்படின்ட்டு எல்லாரும் அந்த வாய்க்கால் பக்கம் ஆமணிக்க செடியை வெட்டி போட ஒன்றா கிளம்பிட்டாங்க. இதுதான் ஸ்டோரியோட எண்டிங். இதுதான் முதல்கள். அதாவது ஒரு விஷயம் தயங்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே, பட் நம்ம முதல்லாம் ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா தயங்காமல் வருவாங்க பின்னாடி வர ஃபாலோவர்ஸ். இதுதான் இந்த ஸ்டோரியோட மீனிங். தேங்க்யூ.